அம்பாசமுத்திரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைத்து அனைத்து கட்சிகள் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவி மங்களசுந்தரி தலைமையில் நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் ஏழை மக்களுக்கு பயன்படும் வகையில் வீடு கட்டுவதற்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வந்த சிமெண்ட் கடந்த ஒரு வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை உடனடியாக வழங்கிட வேண்டும் எனவும் அம்பாசமுத்திரம் நில அளவு துறையில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது ஆவண செய்திட மிகவும் காலதாமதம் ஆகிறது. அம்பாசமுத்திரம் பகுதிக்கு தலைமை மருத்துவமனை அமைத்திடவும் நகராட்சி பகுதியில் கால்நடைகள் மெயின் ரோட்டில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கடந்த காலத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். உடனடியாக நகராட்சி அலுவலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மெயின் ரோட்டில் வாகன போக்குவரத்து அதிகமாக இருப்பதால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பொதுப்பாதை நடப்பதற்கு ஏதுவாக பாதசாரிகள் சாலையை கடக்க ஏதுவாக வழித்தடம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மதிமுக சார்பில் நகர செயலாளர் முத்துசாமி மைதீன்கான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வடிவேல், அனவரத கண்ணு, மார்க்சிஸ்ட் நகர செயலாளர் சுரேஷ், காங்கிரஸ் நகர செயலாளர் முருகேசன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரிராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் மங்களசுந்தரி அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார். காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக இன்றைய தினம் பேசஞ்சர் ரயில்கள் நீண்ட காலமாக இயக்கவில்லை. இதனால் பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவ மாணவியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை வருகிற பொது ரயில்வே பொது மேலாளரிடம் இந்த பேசஞ்சர் ரயில்களை இயக்கிட வேண்டும், பொதுமக்கள் நலன்கருதி என்று கோரிக்கை மனு கொடுப்பதற்காக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச மானிய விலையில் வழங்கி வந்த சிமெண்ட் மூட்டைகள் கடந்த ஒரு வருட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு மானிய விலையிலான சிமெண்ட்கள் மூட்டைகளை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று பொதுமக்கள் அம்பை நகராட்சி பகுதியில் சாலைகளை கடப்பதற்கு ஏதுவாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாதை சாரிகள் கடந்து செல்லும் பாதை அமைத்து தர தேசிய நெடுஞ்சாலைத்துறையை இக்கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மேலும் நகராட்சியின் சார்பில் கால்நடைகள் அம்பாசமுத்திரம் நகராட்சி பகுதியில் அதிகமாக ரோட்டில் கடந்து செல்வதால் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர்க்கும் பொருட்டு நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு இந்த கால்நடைகளை அப்புறப்படுத்த ஆவண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தை கேட்டுக்கொள்கிறது. அம்பாசமுத்திரம் நில அளவை துறையில் மனுக்கள் கொடுக்கப்பட்டு பல மாதங்களாகியும் நில அளவை துறையின் சார்பில் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க மிகவும் தாமதமாகிறது. ஏனெனில் அவர்கள் அதிகமாக கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த பணிகளை முடிப்பதற்காக வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார்கள். இதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிப்பதோடு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் நில அளவை துறையின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் நலன் கருதி விரைந்து பணிகள் முடிக்க ஆணையிட வேண்டும் என அனைத்து கட்சிகளின் சார்பில் இக்கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைத்து இக்கூட்டம் நடைபெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சு முத்துசாமி நான்